இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது கும்பகோணத்தில் சூரிய பகவானுடைய கோயில், அதாவது ஆடுதுறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக கஞ்சனூர் சுக்கர பகவானுடைய சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுகளில் கூட நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் வெண்பட்டு வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வெண்பட்டு வஸ்திரம் அணிஞ்சு உங்களுடைய பெயரில் நாமாவளி, அதாவது பெயர் நாமாவளியில் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலிருந்து மதியத்திற்குள்ளாக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கஞ்சனூர் சுக்கர பகவான் கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது ரிஷபராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கஞ்சனூர் போக முடியாத, அதாவது கும்பகோணத்துக்கு சென்று அந்த கஞ்சனூர் திருக்கோயிலுக்கு சுக்கர பகவானுடைய திருக்கோயிலுக்கு போக முடியாதவங்க, போகக்கூடிய சூழ்நிலையில் இயலாமல் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் அப்படிங்கிறத விட லட்சுமி அம்மன் கோயில், அதாவது லட்சுமி தேவியாரை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செல்வ செழிப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, அதுவும் ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அள்ள அள்ள குறையாமல் மிகப்பெரிய செல்வங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி, அதாவது லட்சுமி தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். லட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வச்சுக்கும் பொழுது சிந்தாமல் சிதறாமல் யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை கிடைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வச்சுக்கக்கூடிய அந்த வழிபாட்டின் மூலமாக இந்த லட்சுமி அப்படிங்கிறது குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நீங்கள் தொடர்ந்து வழிபட வழிபட கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.